மக்கள் குரல் செய்திகளுக்காக பாலாஜி செல்வராஜ். சென்னை நுங்கப்பாக்கத்தில் தனியாக சென்ற மூதாட்டியிடம் முகவரி கேட்பது போல் நடித்து அவர் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை பறித்து கொண்டு ஓடும் காட்சி வெளியாகியிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணிந்து சென்ற ஒருவன் முகவரி கேட்பது போல் அந்த மூதாட்டியிடம் பேச்சு கொடுத்துள்ளான். பின்னர் திடீரென மூதாட்டி கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் சங்கிலியை பறித்து கொண்டு இருசக்கர வாகனத்தில் வேகமாக சென்று விட்டான். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். மாவட்ட கருவுள்ள முன்னாள் ஊழியர் முருகேசன் என்பவரை மர்ம நபர்கள் உடைந்த பாட்டிலால் குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பறக்கேசட்டி தெருவை சேர்ந்தவர் முருகேசன். இவர் மாவட்ட கருவுள்ள ஊழியராக பணியாற்றியவர். வீட்டிற்கு அருகாமையில் உள்ள குளத்தின் கரையில் குடல் சரிந்த நிலையில் பிணமாக கிடந்தார். அக்கம் பக்கத்தினர் இதுகுறித்து சுசீந்திரம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு தடயங்களை தேடியதில் பிணத்திற்கு அருகாமையில் உடைந்த மதுபாட்டில் இரத்த கரையுடன் கிடைத்துள்ளது. மேலும் கோவில் அருகாமையில் திறந்தவெளி மதுக்கூடமாக மது பிரியர்கள் பயன்படுத்தி வருவதால் முதியவர் தட்டி கேட்கும்போது மர்ம நபர் மதுபாட்டில் கொண்டு முருகேசன் வயிற்றில் குத்தி கொலை செய்து பின் தப்பி சென்றிருக்கலாம் என போலீசார் சந்தேகத்தின் பேரில் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். அருகில் உள்ள கோவிலில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா பதிவுகள் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இங்கிலாந்தில் தயாரிக்கப்பட்டு இந்தியாவில் இயக்கப்பட்டு வந்த பழமை வாய்ந்த பாரம்பரிய நீராவி என்ஜின் ரயில் சேவை நாகர்கோவிலில் இருந்து கன்னியாகுமரிக்கு இன்று தொடங்கியது. சர்வதேச சுற்றுலா மையமான கன்னியாகுமரி மாவட்டத்தில் இயக்க முடிவு செய்து நாகர்கோவில் ரயில்வே நிலையத்தில் இருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கன்னியாகுமரிக்கு இயக்கப்பட்டது. இந்த ரயிலில் பயணம் செய்ய வெளிநாட்டவர் மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் ஆர்வத்துடன் பயணம் செய்தனர். 40 பேர்கள் மட்டுமே பயணம் செய்யும் இந்த ரயிலில் ரயில் பெட்டி குளிர்சாதன வசதி செய்யப்பட்டு உள்ளது. நாகர்கோவில் இருந்து பேருந்தில் பயணம் செய்ய கன்னியாகுமரிக்கு 25 ரூபாயும் ரயிலில் பயணம் செய்ய 10 ரூபாயும் பயணம் கட்டணம் இருந்து வரும் நிலையில் இந்த ரயிலில் பயணம் செய்ய குறைந்தபட்ச கட்டணம் 500 ரூபாய் என உயர்த்தப்பட்டு உள்ளது. கட்டணத்தை குறைத்ததால் மேலும் சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என பயணிகள் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பறவைகள் கணக்கெடுக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. உள்ளூர் பறவைகள், வெளிநாட்டு பறவைகள், அரிய வகை பறவைகள் குறித்த இந்த கணக்கெடுக்கும் பணிகளில் வனத்துறையினர், தன்னார்வலர்கள், மாணவர்கள் அடங்கிய 10 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பியா, சைபீரியா, ரஷ்யா, மங்கோலியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் முதல் பிப்ரவரி மாதம் வரை வெப்பமான தட்பவெப்ப நிலை ஏற்படுவதால் பறவைகள் இங்கு வாழ முடியாத நிலை ஏற்படுகிறது. தென் மாவட்டங்களில் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளில் வந்து முகாமிட்டு இனப்பெருக்கம் செய்வது வழக்கம். அந்த வகையில் வெளிநாடுகளில் உள்ள பிளம்பிங்கோ, ஊசிவால் வாத்து, உள்ளான் வகைகள்,
சோவலர் வாத்து இனங்கள், ரெட் சீன், கிரேட் சீன் உள்ளிட்ட பல்வேறு வகையான வெளிநாட்டு பறவைகளும் இந்தியாவின் வட மாநிலங்களில் உள்ள கூழைக்கடா, பல்வேறு நாரை மற்றும் கொக்கு இனங்கள் உள்ளிட்ட உள்நாட்டு பறவைகளும் நாகர்கோவில் அருகே உள்ள மணக்குடி, சுசீந்திரம், தேரூர், சாமித்தோப்பு, புத்தளம் ஆகிய பகுதிகளில் உள்ள பறவைகள் சரணாலயத்தில் முகாமிட்டுள்ளது. இந்நிலையில் வெளிநாட்டு பறவைகளின் வாத்து மற்றும் பறவைகள் வாழ ஏற்புடைய சூழல் குறித்த பணிகளில் தற்போது மூன்றாவது இறுதி கட்டமாக 2 நாட்கள் பறவைகள் கணக்கெடுக்கும் பணிகள் இன்று துவங்கியது. இதில் வனத்துறையினர், தன்னார்வலர்கள் மற்றும் மாணவர்கள் அடங்கிய 10 குழுக்கள் அமைக்கப்பட்டு பல்வேறு பகுதிகளில் கணக்கெடுப்பு நடைபெற்று வருகிறது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெளிநாட்டு பறவைகளின் வரத்து அதிகரித்து உள்ளதாகவும், போதிய பாதுகாப்பு வசதிகள் மற்றும் இயற்கை சூழல் ஏதுவாக அமைந்துள்ளதால் பறவைகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து உள்ளதாக வனத்துறையினர் தகவல் தெரிவித்தனர். தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டுகள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் விற்பனை ஆவதை தடுக்க போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட லாட்டரி சீட்டு விற்பனை பொது வெளியில் தங்கு தடையின்றி விற்பனையாகி வருவதாக கூறப்படுகிறது. பழைய லாட்டரி போல் இல்லாமல் புதிய வகையில் விற்பனையாகும் இந்த லாட்டரி சீட்டுகளால் விவசாயிகள், கூலி தொழிலாளிகள், இளைஞர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது. இந்த லாட்டரியை இளைஞர்களே விற்பனை செய்வதாக கூறும் பொதுமக்கள் தடை செய்யப்பட்ட லாட்டரிகள் விற்கப்படுவது தெரிந்தும் போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். எந்த கலர் ஷர்ட் போடலாம்? வரும், ஒரு ஷர்ட் மாத்துவா இவ்வளவு நேரம்? அங்க பொண்ணே ரெடி ஆயிருக்கும். சிஸ்டர், ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பெஸ்ட் இம்ப்ரஷனா இருக்கணும். அப்போ ராம்ராஜ் வைட் ஷர்ட் சூஸ் பண்ணு, எல்லாருக்கும் பிடிக்கும், ஈஸியா இம்ப்ரெஸ் பண்ணு. கண் போர் கண்கள் உந்தன் மீது, காதல் பார்வை எந்தன் மீது, உன் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்ச வைட் ஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ராம்ராஜ் வைட் ஷர்ட்ஸ், கெட் தி பெஸ்ட் இம்ப்ரஷன். செய்திகள் தொடர்கிறது. ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டதற்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் வாதங்கள் நிறைவடைந்ததால் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கான தமிழக அரசின் உத்தரவை எதிர்த்த வேதாந்த நிறுவனத்தின் வழக்கை விசாரித்த பசுமை தீர்ப்பாயம் ஆலையை மீண்டும் திறக்க உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டின் மீது உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த விசாரணையில் இறுதியாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது வாதங்களை முன்வைத்தார். ஸ்டெர்லைட் ஆலையில் இருந்து வெளியேறும் புகையால் பல்வேறு நோய்கள் ஏற்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் எழுத்துப்பூர்வமான வாதங்களை திங்கட்கிழமைக்குள் தாக்கல் செய்ய நீதிபதிகள் நாரிமன், நவீன் சின்கா அமர்வு உத்தரவிட்டு தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமை வரையிலான சின்னத்தம்பியின் நடமாட்டம் குறித்து பிப்ரவரி 11 அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. யானைகள் ஊருக்குள் நுழைவதை தடுக்க கோவை தடாகம் பகுதியில் உள்ள செங்கட் சூளைகளை மூட நடவடிக்கை எடுக்க கோரி சென்னையைச் சேர்ந்த விலங்குகள் நல ஆர்வலர் முரளிதரன் பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார். கோவை மாவட்ட வனப்பகுதியில் இருந்து யானைகள் ஊருக்குள் நுழைவது சமீப காலமாக அதிகரித்து உள்ளது. சமீபத்தில் வனத்துறையினரை திணறடிக்கும் சின்னத்தம்பி யானை ஊருக்குள் நுழைய தடாகம் பள்ளத்தாக்கில் உள்ள செங்கட் சூளைகளில் இருந்து வெளியாகும் நச்சு புகைத்தான் காரணம் என முரளிதரன் தன் மனுவில் கூறியுள்ளார். மேலும் யானைகள் வழித்தடத்தில் இந்த செங்கட் சூளைகள் இருப்பதால் யானைகள் ஊருக்குள் நுழைந்து விடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சின்னத்தம்பி யானையை பிடித்து முகாமில் வைக்க வேண்டும் எனவும் கோரியுள்ளார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணியம் பிரசாத் அடங்கிய அமர்வு பிப்ரவரி 10 வரையிலான சின்னத்தம்பியின் நடமாட்டம் குறித்து பிப்ரவரி 11 அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். தமிழக அரசின் இடது கை என்ன செய்கிறது என வலது கைக்கு தெரியவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதிகளை ஏற்படுத்த கோரிய வழக்கில் இதனை தெரிவித்த நீதிபதிகள் பேருந்துகளை ஒரு துறை வாங்குவதாகவும், நிறுத்தங்களை மற்றொரு துறை பராமரிப்பதாகவும், போக்குவரத்து சிக்னல்களை வேறொரு துறை கவனிப்பதாகவும் கூறினர். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏற்ப பேருந்துகளை மாற்றியமைப்பது குறித்து போக்குவரத்து துறை செயலாளர் மாதம் ஒருமுறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தவும், முதல் கூட்டத்தின் முடிவுகளை 4 வாரத்திற்குள் அறிக்கையாக தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டனர். ரயில் நிலையங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு செய்யப்பட்ட வசதிகள் குறித்து தெற்கு ரயில்வே பதிலளிக்கவும் உத்தரவிட்டு விசாரணையை மார்ச் 12 ஒத்திவைத்தனர்.
மதுரை மாவட்டம் சோழவந்தானில் வைகை ஆற்றில் மணல் அள்ளுவதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையைச் சேர்ந்த வீரமணி உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்தார். அதில் மதுரை மாவட்டம் சோழவந்தானில் சவுடு மண் எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்றுள்ள சிலர் சட்டவிரோதமாக வைகை ஆற்றில் மணல் அள்ளுவதாக குறிப்பிட்டுள்ளார். இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மணல் அள்ளும் கனகரக வாகனங்களால் சாலைகளும் பாலங்களும் சேதமடைவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சட்டவிரோதமாக மணல் அள்ளுவதற்கு தடை விதிக்க கோரியுள்ளார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் கிருபாகரன், சுந்தர் ஆகியோர் சோழவந்தானில் வைகை ஆற்றில் மணல் அள்ளுவதற்கு இடைக்கால தடை விதித்தும் இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கை பிப்ரவரி 21ஆம் தேதி தள்ளி வைத்தனர். எஸ்சி எஸ்டி கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என கூறி கல்லூரிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தேர்வு முடிவுகளை வெளியிட உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. எஸ்சி எஸ்டி கல்வி உதவித்தொகையுடன் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட நாமக்கல் நானமணி பொறியியல் கல்லூரியில் பயின்று வருவதாக மனுதாரர் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அரசு தரப்பில் இருந்து இன்னும் எஸ்சி எஸ்டி கல்வி உதவித்தொகை செலுத்தப்படவில்லை என கூறி தான் உட்பட 4 பேரின் தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டு உள்ளதாகவும் கூறியிருந்தார். எஸ்சி எஸ்டி கல்வி உதவித்தொகை வழங்கப்படவில்லை என்பதற்காக தேர்வு முடிவுகளை நிறுத்தி வைப்பதை ஏற்க இயலாது என்று தெரிவித்த நீதிபதிகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தேர்வு முடிவுகளை அனைத்தும் கல்லூரிகளும் 1 வாரத்தில் வெளியிட உத்தரவிட்டனர். தமிழக ஆதி திராவிடர் நலத்துறை செயலர், அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஆகியோர் இது தொடர்பாக உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்கவும் உத்தரவிட்டு விசாரணையை வரும் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மக்கள் குரல் செய்திகளுடன். வணக்கம்.